உம்ரா செய்முறை விளக்கம். முடிவில்லாத இயக்கம், அளவில்லாத ஆசை, அல்லாவின் கஃபா ஆலயத்தை நோக்கி மானிட இதயங்கள் சாகின்றன. ஜம்ஜம் நீரோ தாகித்தவன் தாகம் தீர்க்கின்றது. அல்லாஹ் செய்த அருள்களில் ஒன்றுதான் அவன் தனது அடியார்களுக்கும் தனது ஆலயத்துக்கும் இடையிலான தொடர்பை அறுந்து போகாமல் தொடர்ந்தும் வைத்திருப்பதாகும். ஒரு உம்ரா அதற்கு முன்னர் செய்த உம்ராவிற்கும் இடையில் நடந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சுவர்க்கமே கூலி. உம்ரா என்பது இஹ்ராம், தவாப், சஈ, முடியை மலித்தல் அல்லது குறைத்தல் ஆகிய நான்கு அம்சங்களை கொண்டுள்ளது. உம்ராவை நிறைவேற்றும் முறையானது மீக்காதில் இருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். உடல் உறுப்புகளுக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை களைந்து மனம் பூசிக்கொண்டு ஒரு வேஷ்டியை மேலாடையாக ஒரு துணியை அணிந்து கொள்ள வேண்டும். அவை வெள்ளை நிறத்தில் இருப்பது மிக ஏற்றமானது. ஒரு பெண்ணோ அலங்கரிக்கப்படாத அனுமதிக்கப்பட்ட தான் விரும்பும் எந்த ஆடையும் அணிந்து கொள்ள முடியும். எனினும் அவள் நிக்காப் எனும் ஆடையையும் கையுறைகளையும் அணியக்கூடாது. ஆயினும் அவள் தனக்கு நிரந்தர மஹ்ரமல்லாத ஆண்களுக்கு முன்னால் தனது முகத்தின் மீது திரையை போட்டு தன்னை மறைத்து கொள்வாள். இஹ்ராமிற்குள் நுழைய விரும்புகின்றவர் அது ஒரு ஃபரலான தொழுகையின் நேரமாக இருந்தால் அத்தொழுகையை நிறைவேற்றிய பிறகு இஹ்ராமில் நுழையும் நீயத்தை எண்ணத்தை ஆரம்பிக்கலாம். அல்லது உதவுடைய சுண்ணத் தொழுகை போன்ற ஒரு சுண்ணத் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிக்கலாம். இஹ்ராமில் நுழைந்தவர் இஹ்ராமின் நிலையில் தடை செய்யப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உடல் உறவு, நறுமணம் பூசுதல், முடிவெட்டுதல், தரையில் வேட்டையாடுதல், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் பேசுதல் மற்றும் திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபடுதல் போன்றவை அவற்றுள் அடங்குகின்றன. குறிப்பாக ஆண்களுக்கு தலையை மூடுவது, உடல் உறுப்புகளின் அளவுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட ஆடைகளான ஷர்ட், ட்ரௌசர், சாக்ஸ் போன்றவை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. லெப்பைக் அல்லாஹும்ம உம்ரா, லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக், லெப்பைக் லா ஷரீக லக லெப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாக கூறுவது நபி வழியாகும். மக்காவை சென்றடையும் வரை தல்பியாக கூறிக்கொண்டே இருக்கலாம். அங்கு சென்றதும் தல்பியாகவை நிறுத்திவிட்டு தவாபை ஆரம்பிக்க வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது வலது காலை முன்வைத்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹு மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்று கூறிக்கொள்ள வேண்டும். தவாப் செய்பவர் சுத்தமாக இருக்கும் நிலையில் தவாபை ஆரம்பிப்பார். ஹஜருல் அஸ்வத்தில் இருந்து ஆரம்பிப்பார். முடிந்தால் ஹஜருல் அஸ்வத்தை தொடுவார், அதனை முத்தமிடுவார். முடியாவிடின் தனது கையால் சைக்கினை செய்வார். தவாபை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூறுவார். கஃபாவை தனது இடது பக்கமாக ஆக்கி அதனை ஏழு தடவைகள் சுற்றி வருவார். ஹஜருல் அஸ்வத்கள் இருக்கும் மூலையில் தவாபை ஆரம்பித்து அதே இடத்தில் தவாபை முடித்து கொள்வார். ஆணுக்கு முழு தவாபிலும் வலது கைத்தோல் புஜத்தை திறப்பது சுண்ணத்தாகும். அதாவது அவர் தனது மேலாடையின் நடுப்பகுதியை வலது அக்குலுக்கு கீழாக வைத்து அதன் இரு ஓரங்களையும் இடது தோல் புஜத்தின் மீது போட்டுக்கொள்வார். மேலும் அவர் முதல் மூன்று சுற்றுகளில் ரமல் செய்வார். ரமல் என்பது எட்டுகளை நெருக்கமாக வைத்து விரைவாக நடப்பதாகும். ஒவ்வொரு முறையும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக வரும் பொழுதும் தக்பீர் கூறுவார். ருக்னுல் யமானி மற்றும் ஹஜருல் அஸ்வத் ஆகிய இரு மூலைகளுக்கும் இடையில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபென்னார் என்று கூறுவார். தவாபின் ஏனைய பகுதிகளில் தான் விரும்பிய திக்ர், துவா, குர்வான் வசனங்களை கொண்டு வணக்கத்தில் ஈடுபடலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் என்று தனியான எந்த திக்ரோ, துவாவோ, குர்வான் ஆயத்தோ இல்லை. தவாபை முடித்துவிட்டால் தோல் புஜத்தை மூடிக்கொள்வார். பின்னர் அவர் முடிந்தால் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இரண்டு ரக்கா தொழுது கொள்வார். முடியாவிட்டால் மஸ்ஜிதில் எந்த இடத்திலும் அதனை தொழுது கொள்ளலாம். அவர் முதல் ரக்காயத்தில் கஃபிரூன் சூராவையும் இரண்டாவது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் மோதிக்கொள்வார். பின்னர் அவர் ஷஃபா மர்வாவிற்கு இடையில் சஈ செய்வதற்காக செல்வார். ஷஃபாவை நெருங்கும் போது இன்ன ஷஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா என்ற அல் குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கொள்வார். மேலும் அவர் அபுதவு பிமா பத அல்லாஹ் என்று கூறுவார். அதன் பொருள் அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இவ்வாறு நடந்து கொள்வது சஈயை ஆரம்பிக்கும் போது மாத்திரமேயாகும். பின்னர் அவர் ஷஃபா மேட்டின் மேலேறி கிபிலாவை முன்னோக்கி இரு கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜர வஅத வநஸர அப்த வஹஸம அஹ்சாப வஹ்தஹு என்று மூன்று தடவைகள் கூறுவார். அவர் இந்த திக்ரை முதலாவது தடவையும் இரண்டாவது தடவையும் கூறிய பிறகு தான் விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ள முடியும். அவர் மூன்றாவது தடவை இந்த திக்ரை கூறிய பிறகு துவா கேட்க மாட்டார். பின்னர் அவர் மர்வாவை நோக்கி இறங்கிச் செல்வார். அங்கு செல்லும் வழியில் இருக்கும் இரு பச்சை நிற அடையாளங்களுக்கு மத்தியில் மிக விரைவாக நடந்து செல்வார். அவ் அடையாளங்களை தாண்டிய பிறகு சாதாரணமாக நடந்து செல்வார். மர்வா ஹமேட்டை வந்தடைந்ததும் அதன் மேல் ஏறி கிபிலாவை முன்னோக்கி ஷஃபா குன்றின் மீது செய்ததை போன்று இங்கும் செய்வார். பின்னர் மர்வாவிலிருந்து இறங்கிய
மர்வாவிலிருந்து இறங்கி சஃபா நோக்கிச் செல்வார். சஃபாவிலிருந்து வரும்போது செய்ததை போன்று மர்வாவிலிருந்து செல்லும் போதும் இரு பச்சை நிற அடையாளங்களுக்கு இடையில் மிக விரைவாக செல்வார். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்வது ஒரு சுற்றாகும். மர்வாவிலிருந்து மீண்டும் சஃபாவிற்கு செல்வது இரண்டாவது சுற்றாகும். இவ்வாறு ஏழு சுற்றுக்களை முடித்ததற்கு பிறகு சாயி முடிவடைந்துவிடும். பின்னர் அவர் சென்று முழு தலைமுடியை மலித்து கொள்வார் அல்லது குறைத்து கொள்வார். மலித்து கொள்வது மிகச் சிறந்தது. பெண்ணாக இருந்தால் கூந்தல் முனைகளிலிருந்து விரல் நுனியளவு வெட்டி கொள்வாள். இவ்வாறு செய்து கொண்டால் உம்ரா முடிவடைந்துவிடும். அவரை இஹ்ராமிலிருந்து விடுபட்டு விடுவார்.